வணக்கம். என் பேர் ஜி முத்துக்குமரன். நான் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் இளம் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். தற்போது உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தமிழ் வழக்காடு மொழியாக்க கோரி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஆக்சுவலாக இந்த போராட்டம் வந்து மக்களே இந்த போராட்டத்தை எடுக்கணும். ஏன்னாட்டா இந்த தமிழ் வழக்காடு மொழி என்பது மக்களுக்கானது. இந்த மக்கள் தான் வழக்கறிஞர்களுக்கு வழக்கு கூட்டுறாங்க, வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகள் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க மூணு பேருமே தமிழ் தான். இது எதுக்கு தேவையில்லாமல் ஆங்கில ஒரு மொழி தேவையில்லாதது? நான் வழக்கறிஞர் என்ன பேசுகிறேன்ன்றது வழக்கு கொடுக்குறவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நாங்கள் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்றது வழக்காடிக்கு தெரியணும். நாங்கள் எல்லாத்தையுமே பேச முடியாது. அவங்க வழக்காடி கொடுக்குற 10% தான் நாங்கள் பேச முடியும். மொழியை 90% பேச முடியாது. நாங்கள் இங்கிலீஷில் பேசினா வழக்காடிகள் சாதாரண குடிமக்களாக இருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் தமிழ் தவிர இங்கிலீஷ் தெரியாது. அப்போ இந்த நீதிமன்றம் இந்த வழக்கு என்பது மக்களுக்கானது. நாங்கள் வழக்கறிஞர்கள் எல்லாமே மக்களுக்காக தான் நாங்கள் வந்து இந்த தமிழ் பேசணும்னு நினைக்கிற மொழியை வக்கீலுக்காக கிடையாது. வக்கீல் நாங்கள் ஆங்கிலம் படிச்சிருக்கிறோம், தமிழ் படிச்சிருக்கிறோம், எந்த மொழியிலும் நாங்கள் பேசுகிறோம், அது பிரச்சனை கிடையாது. இது மக்களுக்கான போராட்டம். இதே ராஜஸ்தானில், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த 4 ஸ்டேட்லேயும் வந்து இந்திய வழக்காடு மொழி ஆக்கி வச்சுருக்காங்க. இது வந்து சட்டத்தின்படி தான் நாங்கள் கேட்குறோம். சட்டத்தின்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்தந்த தாய்மொழியில் பேசலான்றது சட்டம். அது நாங்கள் பல விதமாக போராடிருக்கோம். இதே 2014-15 வாக்கில் நாங்கள் இதே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே தொடர் உண்ணாவிரதம் இருந்தோம். உள்ளே கேம்பஸ்குள்ளேயே நாங்கள் இருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த வழக்கறிஞர் சங்கத்துக்கு அருகில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் உட்காந்தோம் தொடர் உண்ணாவிரதம். ஒரு நாளைக்கு 4 பேர், அடுத்து 4 பேர், அடுத்து 4 பேர்னு ஒவ்வொரு நாளும் 4 பேர் தொடர் உண்ணாவிரதமாக இருந்தோம். இது தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடந்துருக்கு. இது வந்து தமிழக அரசு இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். மத்திய அரசும் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இதே அமித்ஷாவும் பிரதமர் மோடி அவர்களும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த லாங்குவேஜில் தான் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிர்வாக சில குளறுபடியால் அப்படி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து சீக்கிரமாக முன்னின்று இதை செய்யணும். உள்துறை அமைச்சரும் பிரதமரும் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே முயற்சி பண்ணதான் இது நடக்கும். இது சம்பந்தமாக இந்த உயர்நீதிமன்ற வழக்குகள் நேற்று 28/2/2024 இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்துருக்குது. எல்லாமே வயசானவங்க, பெரும்பான்மையான வயசானவங்களாக இருக்காங்க, நடுத்தர வயசு உள்ளவங்களாக இருக்காங்க, யங்ஸ்டர் வந்து குறைந்தபட்சமாக தான் இருக்காங்க. அதனால் இந்த வழக்கறிஞர்களுடைய உயிரை காப்பாற்றணும். ஏன்னா தொடர் உண்ணாவிரதன்ற முறையில் உட்காந்துறாங்க. இது அரசாங்கமும் மத்திய அரசும் சரி சாய்க்கணும். இது மக்கள் அனைவரும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும். இந்த போராட்டம் வளர்ப்பு வேணும்னா அப்படி தான் போராட முடியும். சாந்தன் முருகன் பேராளன் வழக்கில் கூட மக்களுடைய போராட்டம் தான் வென்று எடுத்தது. சட்டப்படி அவங்க வழக்கு எடுத்தாங்க, நடத்துனாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உண்ணாவிரதம் சாகும் வரை உண்ணாவிரதம் தான். அங்கே இருக்கண்ணி, சுஜாதா, வடிவாம்பாள், அந்த போராட்டத்தின் மூலிமா தமிழ்நாடு முழுக்க, நேஷ்னல் முழுக்க, இன்டர்நேஷ்னல் முழுக்க அது பரவிச்சு அந்த இது. அதே போல் அந்த பரவணத்தினுடைய விளைவு தான் அப்போ ராம் சேத்து மாலினி வந்தார், வைகோ வந்தார், ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் எடுத்து நடந்தாங்க மூவர் மரண தண்டனை குறித்து. அந்த மூவர் மரண தண்டனைக்கு என்கிட்ட பேரறிஞர் சொன்னது என்னென்னா, நான் சட்டப்படி என்னுடைய வழக்கெலாம் பார்க்குறது வேறு, மக்கள் போராடணும், எங்களுடைய உண்மை நிலையை மக்கள் வந்து இது வெளியே கொண்டு வந்தால் தான் இது வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னாரு. அதேமாரி சட்டப்படியாகவும் மக்களுடைய போராட்டமும் சேர்ந்து தான் அது எங்களுக்கு வெற்றி கிடைச்சிது. அந்த இதில் இப்போ 6 பேர் விடுதலையாக இருக்காங்க. அந்த 6 பேர் விடுதலையுடைய என் பேர் 2வது கவுன்சிலர் இருப்பேன் சுப்ரீம் கோர்ட்டில். என் பேர் ஜி முத்துனு, 2வது கவுன்சிலர் என் பேர் தான், என் ரொம்ப ஆனந்த கிருஷ்ணன் தான் நம்பர் 1 கவுன்சிலர். மொத்தம் 21 அட்வொகேட் ஆஜரானோம் அதில். அதுமாரி போராட்டமும் சரி சட்டப்படியாகவும் 2 பேரும் சேர்ந்து தான் இதில் வந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் எங்களுக்கு வந்து அரசு உடனடியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஒரு முடிவு காணணும். தமிழ் வழக்காடு மொழியை ஆக்கணும். இது மக்களுக்கான போராட்டம், அவ வக்கீலுக்கான போராட்டம் கிடையாது, முழுக்க முழுக்க மக்களுக்கான போராட்டம். ஏன்னா வழக்கு கொடுக்குறவங்க தமிழ் சம்மந்தப்பட்ட மக்கள், வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர்கள் தமிழ் சம்மந்தப்பட்டவங்க, தமிழ் பேசுகிறவங்க, நீதிபதிகளும் தமிழ் தான். இதே வேறு ஸ்டேட்டாக இருந்தாக்கா பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆங்கிலத்தில் கூட பேசலாம். ஆனால் ஒரு ஜட்ஜி, 2 ஜட்ஜின்ற காரணத்துக்காக ஒட்டுமொத்தமாக நான் ஒட்டுமொத்த அட்வொகேட் இங்கிலீஷில் பேசணுன்றது இது மிகப்பெரிய சமூக அநீதி. அதனால அரசு வந்து விரைவாக இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த உண்ணாவிரதத்துக்கு ஒரு முடிவு எடுத்து தமிழ் வழக்காடு மொழியாக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வரணுன்றது எங்களுடைய இது வேண்டுகோள்.